நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டென்த் சயின்ஸுக்கு புக் பேக் குவஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் லெசன் 14 தாவரங்களின் கலத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படிங்கிறத என்னங்கிறத பார்த்துடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் அப்படிங்கிற லெசன்லேருந்து இம்பார்ட்டன்ட் புக் பேக் குவஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட்னா புக் பேக் ஃபுல்லாக நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடு. ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அதை வந்து செயல்மிகு கடத்துதல்னு சொல்லுவாங்க. ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் என்ன டேஷ், மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறதா, ஆற்றல் செலவிடப்படுகிறதா, அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகுமா, இவை அனைத்துமா அப்படிங்கிறதான் குவஸ்டின். ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அதுதான் செயல்மிகு கடத்துதல். அதில் மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியில் இருந்தால் அப்புறம் ஆற்றல் செலவிடப்படுகிறதா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே அனைத்தும் சரிதான், கரெக்டான ஆன்சர். அந்த ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியில் இருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது, ஆற்றல் செலவிடப்படுகிறது, அவை மேல் நோக்கி கடத்துதல் முறைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃப்ரம் லோயர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி, இட்ஸ் அண்ட் அப்ஹில் டாஸ்க், ஆல் ஆஃப் தி எபோங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு எதன் மூலம் கடத்தப்படுகிறது, புரணியா, புறத்தோலா, புளோயமா, சைலமா. வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைலம் மூலம் கடத்தப்படுகிறது தான் கரெக்டான ஆன்சர். வாட்டர் விச் இஸ் அப்சார்ப்டு பை ரூட்ஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ சைலம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது எது, கார்பன் டை ஆக்சைடா, ஆக்சிஜனா, நீரா, இவை எதுவும் இல்லையா. நீராவி போக்கின் போது வெளியிடப்படுவது பார்த்தீங்கன்னா நீர் தான், வாட்டர்ங்கிறது சரியான ஆன்சர். டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தேர் இஸ் லாஸ் ஆஃப் வாட்டர்ங்கிறது கரெக்டான ஆன்சர். வேர் தூபிகளானது ஒரு என்ன, புறணி செல்லா, புறத்தோலின் நீச்சியா, ஒரு செல் அமைப்பா, ஆப்ஷன் ஆ மற்றும் ஈயா. வேர் தூவிங்கிறது பார்த்தீங்கன்னா புறத்தோலின் நீச்சி மற்றும் ஒரு செல் அமைப்புங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ் ஆர் கார்டிகல் செல், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல், யூனிசெல்லுலார், போத் பி அண்ட் சிங்கிறதா கரெக்ட். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல், யூனிசெல்லுலாருங்கிறதா ரூட் ஹேர்ஸுங்கிறது. கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை, செயல்மிகு கலத்துதலா, பரவலா, சவூடு பரவலா, இவை அனைத்துமா. எந்த நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பரவலுக்கு தான், அதாவது செயல்மிகு கலத்துதல், ஆப்ஷன் ஆ தான் வந்து சரியான ஆன்சர். அந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் தேவை, செயல்மிகு கடத்தலுக்கு தேவைப்படுகிறது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராசஸ் ரெக்கயர்ஸ் எனர்ஜி, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது சரியான ஆன்சர். மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது, எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம், மேற்கூறிய அனைத்துங்கிறது தான் மனித இதயத்தின் சுவர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியத்தால் ஆனது. தி வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம், ஆல் ஆஃப் தி எபோங்கிறது சரியான ஆன்சர். இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது, ஆப்ஷன் ஆ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல், ஏட்ரியம், சிரை, தமனி. ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், சிரை, தமனி. ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், தமனி, சிரை. வென்ட்ரிக்கல், சிரை, ஏட்ரியம், தமனி, இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். இதில் வந்து இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், தமனி, சிரைங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் இ. விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்ரியம், வென்ட்ரிக்கல், ஆர்டரிஸ், வெயின்ங்கிறது சரியான எடை, சரியான விடை, ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். விபத்து காரணமாக ஓ ரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது, இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவர், ஓ வகையா, ஏபி வகையா, ஏ அல்லது பி வகையா, அனைத்து வகையா. இப்போ விபத்து ஏற்பட்டு ஓ ரத்த வகையை சார்ந்த ஒருவர் அதிக இரத்த இழப்புக்கு ஏற்படுறாருன்னா மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓ வகையை தான் வந்து, இதுதான் வந்து சரியான விடை, ஆப்ஷன் ஆ வந்து கரெக்டான ஆன்சர். ஏ பேஷண்ட் வித் பிளட் குரூப் ஓ வாஸ் இன்ஜூர்டு இன் அன் ஆக்சிடென்ட் அண்ட் ஹாஸ் பிளட் லாஸ்,
Which group of blood should be used by a doctor for transfusion? O group. Option A, correct answer. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கனுவா, ஏவி கனுவா, ஹிஸ் கற்றைகளா, பர்கிஞ்சி இலைகளா? இதுல பாத்தீங்கன்னா இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கனுங்கிறது சரியான விடை. ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் கால்டு எஸ்ஏ நோடு. ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஏவி நோடு கிடையாது, பர்கிஞ்சி பைபர்ஸ் கிடையாது, பண்டில் ஆஃப் ஹிஸ்ங்கிறது கிடையாது, எஸ்ஏ நோடு தான். ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் கால்டு எஸ்ஏ நோடு. பின் வருவனவற்றுள் ரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது? பிளாஸ்மாங்கிறது ரத்தம் பிளஸ் லிம்போசைட்டா, சீரம்ங்கிறது ரத்தம் பிளஸ் ஃபைப்ரினோஜனா, நினனிங்கிறது பிளாஸ்மா ரெட் பிளட் செல்லா ஒயிட் பிளட் செல்லா, ரத்தம்ங்கிறது பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி ரத்த தட்டுக்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான. ரத்தம் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா இருக்கு, சிகப்பணுக்கள் இருக்கு, வெள்ளை அணுக்கள் இருக்கு, ரத்த தட்டுக்கள் இருக்குங்கிறது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. Which one of the following shows correct composition of blood? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நீராவி போக்கு என அழைக்கப்படுகிறது. டேஸ் இன்வால்வ்ஸ் எவோபரேட்டிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஏரியல் பார்ட்ஸ்ங்கிறது டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நீரானது வேர்ச்சொல்லின் டேஸ் சவின் எந்த சவ்வின் வழியாக செல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீரானது வேர்ச்சொல்லின் வேர் தூவி பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது. வாட்டர் என்டர்ஸ் இன்டு த ரூட் ஹேர் செல் த்ரூ ரூட் ஹேர் மெம்பரன் அப்படிங்கிறது சரியான விடை. வேரின் எந்த அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுகிறது? வேரின் வந்து வேர் தூவி அமைப்பு தான் நீரை உறிஞ்ச உதவுகிறது. பார்ட் ஆஃப் த ரூட் தட் அப்சார்ப்ஸ் வாட்டர் ஃப்ரம் த சாயில் இஸ் ரூட் ஹேர்ஸ் அப்படிங்கிறது சரியான விடை. இயல்பான ரத்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு இருக்குன்னா 120 to 120 கண்டிப்பா இருக்கணும். நார்மல் பிளட் பிரஷர் இஸ் 120 அளவுக்கு இருக்கணும். சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஷ் முறைகளாகும். கண்டிப்பா வந்து என்னது 72 இருக்கணும். 72 to 75 வரைக்கும் இருந்தால் அது சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவாகும். தி நார்மல் ஹியூமன் ஹார்ட் பீட் ரேட் இஸ் அபவுட் 72 கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் 72 to 75 வரைக்கும் டைம் பர் மினிட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பொறுத்துக. சிம்ப்ளாஸ்ட் வழிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடஸ்டா பிளாஸ்மோ டெஸ்மேட்டாங்கிறது தான் சிம்ப்ளாஸ்ட் வழி. நீராவி போக்கு, நீராவி போக்குங்கிறது எங்கே நடைபெறுகிறதுனா இலையில். ஆஸ்மாசிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சரிவு அழுத்த வாட்டம் தான் ஆஸ்மாசிஸ். வேர் அழுத்தம்ங்கிறது சைலத்தில் உள்ள அழுத்தம் தான் வேர் அழுத்தம் என அழைக்கப்படுகிறது. இதில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் செக்ஷன் 1 இதில் 2 பொறுத்துக்க கொடுத்துருப்பாங்க. சிம்ப்ளாஸ்டிக் பாத்வேங்கிறது பிளாஸ்மோ டெஸ்மேட்டா, டிரான்ஸ்பிரேஷன்ங்கிறது லீப், ஆஸ்மாசிஸ்ங்கிறது ப்ரெஷர் கிராடியன்ட், ரூட் ப்ரெஷருங்கிறது ப்ரெஷரின் சைலம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா லியூகேமியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோய்க்கு தான் லியூகேமியான்னு பேரு. ரத்த தட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோம்போசைட் என அழைக்கப்படுகிறது. மோனோசைட்டுகள்ங்கிறது ஆஃப் பேகோசைட்டு தான் மோனோசைட்டுகள். லியூகோபினியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லியூகோசைட் குறைதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா லியூகோபினியா என அழைக்கப்படுகிறது. ஏபி இரத்த வகை எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா ஏபி இரத்த வகை ஏ ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை தான் ஏபி இரத்த வகை. இரத்த வகை அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜனற்ற இரத்த வகை தான் இரத்த வகை என அழைக்கப்படுகிறது. ஈசினோ பில்கள் எதற்குன்னா ஒவ்வாமை நிலை தான் ஈசினோ பில்கள். நியூட்ரோ பில்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா வீக்கம் அதான் வந்து நியூட்ரோ பில்கள். இதை வந்து ஒரு இரண்டாவது பொறுத்துக. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 லூக்கிமியாங்கிறது பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர், பிளேட்லெட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரத்த தட்டுகள், த்ரோம்போசைட்ஸ் தான், மோனோசைட்ஸுங்கிறது போக்கோசைட், அடுத்தது லியூகோபினியாங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் லியூகோபைட்ஸ், ஏபி பிளட் குரூப்புங்கிறது ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி, ஓ பிளட் குரூப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன், ஈஸ்னோஃபில்ங்கிறது பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் கண்டிஷன்,
நியூட்ரோஃபில்ஸ் இன்ஃப்ளமேஷன் வீக்கம் நம்ம பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவுல நம்ம தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்த லெசன் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.